அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சவுதி அரேபியாவின் முக்கிய செய்திகள் செய்திகள் வாசிப்பது செல்வராஜ் சவுதி அரேபியாவில் உள்ள உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள் செயல்பட்டு கொண்டிருக்கும் தேசிய தகவல் மையம் என அழைக்கப்படும் என்ஐசி என்ற ஒரு அமைப்பு பயணிகளின் அடையாளத்தை சரிபார்க்க சிறந்த ஒரு புதிய வழிமுறையை அதன் அனைத்து நிலம் கடல் மற்றும் விமான நிலையங்களின் புதிதாக ஒரு திட்டத்தினை அறிமுகப்படுத்தப்படவுள்ளது அந்த திட்டம் என்னவென்றால் கருவிழி அங்கீகாரம் பயோமெட்ரிக் முறையினை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது இதன் மூலமாக ஒரு தனிநபரின் அனைத்து விவரங்களையும் எளிதான முறையில் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய தகவல் மையம் தகவலை வெளியிட்டிருக்கின்றது கருவிழி பயோமெட்ரிக் என்றால் என்ன அதற்கான பொருள் என்னவென்றால் சவுதி அரேபியாவில் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு முதலாவதாக சவுதி அரேபியாவுக்குள் நுழையும் பொழுது அவர்கள் தங்களது கைகளிலுள்ள ரேகையை வைத்து அவர்களது அடையாளத்தை இங்கு பதிவு செய்வார்கள் இனி வரும் நபர்களுக்கு புதிதாக வரும் நபர்கள் அனைவரும் கருவழி கண்ணில் உள்ள ரேகையை படம் பிடித்து அவர்களது முழு விவரங்கள் அதில் பதிவு செய்யப்படும் பதிவு செய்த பின்பு ஒரு மனிதனின் முழு விவரங்களை எளிதான முறையில் அறிந்து கொள்வதற்கு கருவிழி பயோமெட்ரிக் முறை மிக சிறந்ததாக கருதப்படுகின்றது மேலும் நிறுவனத்தின் கூற்றின்படி கைரேகை அங்கீகாரம் கைரேகையை விட பயோமெட்ரிக் முறை மிகவும் சிறந்ததென கருதப்படுகின்றது மேலும் ஒவ்வொரு கண்ணிலும் குறிப்பிட்ட கருவிலியின் அதன் தனித்துவம் மற்றும் தனித்துவமான அம்சங்கள் உள்ளது அந்த தனித்துவங்கள் வேறு கண்ணுடன் ஒத்துப்போவாத நிலையில் ஒரு மனிதனின் முழு விவரங்கள் இந்த திட்டத்தின் மூலம் மிக எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இனி வரும் காலகட்டங்களில் சவுதி அரேபியாவில் கருவிழி பயோமெட்ரிக் முறையை அறிமுகப்படுத்தப்பட்டு இதன் மூலமாகவே அனைத்து மனிதர்களின் வருகையை பதிவு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்று முதல் புதிதாக ஒரு சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது ராஜ்யத்தில் உள்ள அனைத்து பகுதியிலும் கார் ஓட்டுநர்களுக்கு சமீங்கை செய்யாமல் ஒரு பாதையிலிருந்து மற்றொரு பாதைக்கு மீறுவதை குறித்து தானாகவே கண்காணிக்கும் ஒரு சர்வேலன்ஸ் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சவுதி அரேபியாவின் போக்குவரத்து துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது மேலும் போக்குவரத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக நவம்பர் பதினொன்று புதன்கிழமை முதல் ரியாத் ஜித்தா மற்றும் தமாம் ஆகிய முக்கிய நகரங்களில் இந்த ஒழுங்குமுறையை இயக்குநரகம் செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தவறான நடத்தைகள் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளுக்கு சில வாகன ஓட்டிகளே முக்கிய காரணமாக விளங்குகின்றன சில ஓட்டுநர்கள் சிக்னல் அல்லது குரு வெட்டு இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக நகர்வது அல்லது சம்மிங்கை செய்யாமல் ஒரு பக்க சாலையிலிருந்து மற்றொரு பக்கம் வெளியேறுதல் மற்றும் பெரும்பாலும் பெருப்பற்ற முறையில் மற்றவர்களின் தவறான வழியில் முந்தி செல்வது இது போன்ற முறையின் காரணமாக அதிக அளவில் சவுதி அரேபியாவில் விபத்துகள் நடைபெறுகின்றது இதன் காரணமாகவே இந்த ஒரு புதிய திட்டத்தினை சவுதி அரேபியாவின் போக்குவரத்து துறை அமைச்சகம் அமல்படுத்தப்பட உள்ளது மேலும் இது போன்ற செயல்படும் அனைத்து தவறுகளையும் கண்காணிக்க ஒரு மேம்பட்ட மின்னணு தானியங்கி அமைப்பான் கண்கா கண்காணிக்கப்படும் இது மீறும் வாகனத்தை துல்லியமான முறையில் அடையாளம் காணும் என்று அவர் கூறினார் இதனை அடையாளம் கண்டவுடன் அவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு எஸ்எம்எஸ் எமஸ் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் தெரிவிக்கப்படும் என்பதையும் குறிப்பிட்டு கூறப்பட்டுள்ளது இந்த புதிய திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் சவுதி அரேபியாவில் இதன் மூலமாக ஏராளமான போக்குவரத்து விபத்துக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் போக்குவரத்து விபத்துக்களை குறைந்த அளவில் குறைப்பதற்காகவே இந்த திட்டத்தினை அமல்படுத்தப்படவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் அக்டோபர் நான்காம் தேதி உம்ரா சடங்குகள் படிப்படியாக மீட்க தொடங்கியதிலிருந்து மொத்தம் இதுவரை சவுதி அரேபியாவில் ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் இதுவரை உம்ரா செய்து முடித்துள்ளதாக சவுதி அரேபியாவின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது மேலும் இதனைத் தொடர்ந்து மூன்றாம் கட்ட உம்ரா யாத்திரையில் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய யாத்திரைகளுக்கு உம்ரா செய்வதற்கு சவுதி அரேபியா அனுமதி வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உம்ரா யாத்திரை செய்வதற்கு முன்பாக அனைத்து பயணிகளும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய யாத்திரைகள் அனைவரும் சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை சவுதி அரேபியாவில் உள்ள ஹஜ் மற்றும் மும்பரா அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது இதன் மூலமாக வரக்கூடிய அனைத்து யாத்திரைகளும் பிசிஆர் சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மேடின் சவுதி அரேபியா என்ற திட்டத்தினை தொடங்கவுள்ளது மேலும் சவுதி அரேபியாவில் தொழில்மயமாக்குதல் செயல்முறையை விரிவுபடுத்துவதற்காக ராஜ்யத்தின் உலகளவிய தொழில்முறை இலக்காக மாறுவதற்கு சவுதி ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் முதல் காலாண்டின் மேடின் சவுதி என்ற ஒரு புதிய திட்டத்தினை தொடங்கவுள்ளது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பிராந்தியத்தில் உள்ள அனைத்து உலகளவிய சந்தைகளின் சவுதி தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த பிராண்ட் அடையாளத்தை உருவாக்க சவுதி அரேபியா புறப்படும் என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றது மேலும் சவுதி தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் பிம்மத்தை உயர்த்த இந்த திட்டத்தின் உதவும் என்று அதிகார சபையின் பொது செயலாளர் சலோஹல் சொலோமி தெரிவித்தார் சவுதி அரேபியாவின் விசன் இரண்டாயிரத்தி முப்பது திட்டத்தின் கீழ் ஒரு பகுதியாக மேடின் சவுதி அரேபியா என்ற ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக சவுதி அரேபியாவில் வெளிநாடுகளிலிருந்து இறக்கப்படக்கூடிய பொருட்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டு சவுதி அரேபியாவிலேயே அந்த பொருட்கள் புதிதாக உற்பத்தி செய்வதற்கு சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து உள்நாட்டு மனிதர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என்பதையும் ஒரு தகவலாக வெளியிடப்பட்டிருக்கின்றது மேலும் இதன் மூலமாக வரும் காலங்கட்டங்களில் மேடின் சவுதி அரேபியா என்ற திட்டத்தின் மூலமாக அனைத்து பொருட்களிலும் சவுதி அரேபியா பிராண்ட் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உலகளவில் கோவிட் நைன்டீன் நோய் தொற்று அதிகரித்து வருவதன் காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதையொட்டி இந்தியாவில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை கொண்டு வருவதற்காக இந்திய அரசாங்கம் வந்தே பாரத் மிஷனை அறிமுகப்படுத்தியது இதன் மூலமாக நவம்பர் பதினொன்றாம் தேதி ஒரு நாள் மட்டும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வந்தவர்களுடைய எண்ணிக்கை ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாக பதிவாகியுள்ளது மேலும் எந்தெந்த ஊர்களிலிருந்து வந்திருக்கிறார் என்பதற்கான முழு விவரங்களையும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவின் இன்றைய கொரோனா நிலவரம் புதிதாக நோய் தொற்று முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு மொத்த நோய் தொற்று ஏற்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாக உள்ளது புதிதாக மீண்டு வந்தவர்களுடைய எண்ணிக்கை நானூற்றி இருபத்தி ஒன்றாகவும் மொத்தம் மீண்டு வந்தவர்களுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இரண்டாக பதிவாகியுள்ளது கரண்ட இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சுமார் பதினான்கு நபர்கள் இறந்துள்ளனர் இதனால் மொத்தம் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாக பதிவாகியுள்ளது இப்பொழுதும் தீவிர சிகிச்சையில் உள்ளவர்களுடைய எண்ணிக்கை எழுநூற்றி எண்பத்தி ஆறாக பதிவாகியுள்ளது மொத்தம் இப்பொழுது சவுதி அரேபியாவில் கோவிட் நைன்டீன் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாக உள்ளது என்பதை சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் வந்தே பாரத் மிஷன் எயிட் திட்டத்தின் கீழ் அடிஷனல் ஃப்ளைட் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது அதில் ரியாத்திலிருந்து கண்ணூருக்கு வருகின்ற நவம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு விமானமும் மற்றும் தமாமிலிருந்து திருச்சிக்கு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு நவம்பர் போன்ற தேதிகளில் விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் ஒரு தகவல் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சவுதி அரேபியாவின் முக்கிய செய்திகள் முடிவடைந்தது நன்றி வணக்கம்